இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 டே 60 ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பித்ததே வந்து பூர்ணிமாவும் விஷ்ணுவும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பாத்ரூம் கிளீனிங் ஒழுங்காக பண்ணல அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து நிக்சன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தா, கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தா, நான் அந்த இடத்துல இருந்தேன், நீங்கள் அந்த இடத்துல இல்லைங்கிறனால கூப்பிட்டு குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நான் ஊற வச்சுருந்தேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் க்ளீன் பண்ணேன் அப்படிமா சொல்ல, இப்போ நல்லா க்ளீனாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. நிக்சன் உங்ககிட்ட இதை பற்றி கேட்கல, நீங்களும் கேட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பூர்ணிமா சொல்லியிருந்தாங்க. ஆனால் பூர்ணிமா சொன்னதை கேட்காம டைரெக்டாக போய் விஷ்ணு வந்து நிக்சன்கிட்ட, இங்கே பாருப்பா நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன், எதுவும் சுத்தமாக இருக்குல்ல, நாளைக்கு க்ளீனாக இருக்கணும் இதே மாதிரியே, யாரும் க்ளீன் ஒழுங்காக பண்ணலன்னா நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நிக்சன் வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் வந்து சொல் பேச்சு கேட்காம, அதாவது பூர்ணிமா வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து நான் சொன்னதை வந்து போய் கேட்காதீங்க, உங்ககிட்ட அந்த பிரச்சனை வரலையில நீங்கள் போய் கேட்காதீங்க அப்படிங்கம்மா சொல்ல, அதை போய் கேட்டதில் ரெண்டு பேருக்கு பிரச்சனையாயிடுச்சு, கேட்காதேன்னு சொல்லியும் நீ போய் கேட்ட பத்தியா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையாயிடுச்சு. நைட்டே வந்து விஷ்ணு பூர்ணிமாவை கூப்பிட்டு, இனிமேல் நானும் நீங்களும் பேசிக்க வேணாம், ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்ப்பா, இந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருக்க போகிறமோ இருக்கலாம், ஆனால் நானும் நீங்களும் பேசிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா ரெண்டு பேர் பேசினாங்களா அப்படின்னா பேசவே இல்லை. விஷ்ணு வந்து ஒரு டாஸ்க் நடந்ததில் கையில் கட்டி போட்டிருந்தாங்களே கையிலலாம், அந்த டாஸ்கில் கூட மூணு பேர் ஒன்றா தான் உட்காந்துருந்தாங்க, பூர்ணிமா விஷ்ணு அண்ட் அர்ச்சனா, அவங்க மூணு பேர் ஒன்றா தான் உட்காந்துருந்தாங்க. அர்ச்சனாட்ட பேசுகிறாரே தவிர பூர்ணிமாட்ட இந்த இடத்துல பேசவே இல்லைங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நிக்சன் வந்து மாயாட்ட ஒரு பிரச்சனை கேட்டாருப்பா, ஏங்கா நீங்கள் போய் கேட்க சொன்னீங்க, நான் போய் கேட்டேன், வேறு மாதிரி அதை கொண்டு போயிட்டுருக்குறாங்க, கூல் சுரேஷா நான் வந்து நல்லா வந்து ரூல் மீறினா மீறுவேன்ப்பா, அப்படி தான் மீறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, மாயா வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பொலைட்டாக பேசலாம், ஹம்புளாக பேசலாம் அப்படிங்கிற கேரக்டர் மாயாட்ட இல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க, நீ ஆம்பளை தானே அப்படிங்கிற மாதிரிலாம், வீரன் தானே, கோலையாணி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கே நல்லா இல்லை, என்னப்பா இப்படி ஒரு கேரக்டராக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறமா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்துச்சுப்பா. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சா இன்னொருத்தராக மாறி இருக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, யாராக மாறுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த இடத்துல வந்து விக்ரம் வந்து நான் வந்து அர்ச்சனாவாக மாறுவேன், அர்ச்சனாவாக மாறி வந்து யார்கிட்டையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு என் வாயில் இட்லி துணி மாதிரி ஏதாவது போட்டு அடைச்சிருவேன், நான் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேன், நைட்டு இன்னொருத்தவங்களாம் மாறிடும், அதாவது நானாகவே மாறிடுவேன் அப்படிங்கிற நேரத்துக்குள்ளேயே வந்து ஐஸ்கட்டியெல்லாம் சாப்பிட்டு என் குரலை போக்கி பேசவே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இந்த பிரச்சனையை இன்னொரு இடத்துல கொண்டு வந்தாங்கப்பா, நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனலே வந்து பேசுகிறது தான், நீ அதையே வந்து ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணுறிய அப்படிங்கிற மாதிரி விக்ரம்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டார் மேட்ரு கொண்டு வந்தாங்கப்பா. ஸ்டார் மேட்ரு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என் பேச்சை யாருமே கேட்கல, நியாயமாக வந்து நான் ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து யாருமே கேட்கல அப்படிங்கம்மா சொல்ல, அதுக்கு வேலிடான பாயிண்டெல்லாம் விக்ரம் சொன்னார், அதெல்லாம் கேட்காம வெளியே கேட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து பிளேட் கழுவுறேன்ட்டு உள்ளே போனாங்க அர்ச்சனா, உள்ளே போனவங்க பிளேட்டை கழுவி வச்சுட்டு உள்ளே பெட்ரூம்குள்ளேயே போயிட்டாங்க. பேச பேச வேலிடான பாயிண்ட்டை சொல்ல சொல்ல வந்து அர்ச்சனாவுக்கு அந்த இடத்துல நிற்கவே முடியல, அதுக்கு பாயிண்ட் ஏதாவது சொல்லாமல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க பாயிண்ட் எதுவுமே எடுத்து வைக்காமல் உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தாங்க. மார்னிங்கே வந்து அந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பின்னாடி வந்து மூட்டை மாதிரி கட்டி வச்சுட்டு இருக்காங்க, அந்த பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாரு அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை நேற்று நடந்த பிரச்சனை இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனையும் விதிமீறல் நடந்திருக்குது கேப்டன்சில அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாயா பெல் அடிச்சாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூல் சுரேஷ் இருக்காருல, அவர் வந்து ஸ்மால் ஹவுஸ்ல இருந்து பிக் ஹவுஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அவருக்கு வந்து பிக் பாஸே வந்து ஒரு ரூல் கொடுத்துருக்காருப்பா, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வெளியே பண்ணிக்கலாம், கார்டன் ஏரியாவில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வரலாமா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. அவர் உள்ளே வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தார், அந்த இடத்துல நிக்சனுமே இருந்தார் அப்படின்லாம் இருக்க, அது ஒரு பிரச்சனையாச்சுப்பா. நீங்கள் எப்படி உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற பிரச்சனையாக, அதாவது ஸ்மால் ஹவுஸ்லேருந்து ஒருத்தர் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்ததுக்கு, இல்லை அது வந்து ரூலில் இருக்குது அவருக்குன்னு வந்து கொடுக்கப்பட்ட ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட சலுகை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கப்பா. நிக்சன் வந்து அதுதான் சொல்லியிருந்தாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கறனால இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிருச்சு. மாயாவுக்கு மீண்டும் ஒரு பல்ப்பு மேலே பல்ப்பாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் இருக்க, ஒரு கேஸ்னாச்சும் போட்டு அவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து வேலைக்கிழமை தாண்டி வெள்ளிக்கிழமையாச்சு, இன்னும் ஒரு கேஸ் கூட முடியலையே
அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப ரெண்டு ஸ்ட்ரைக் கொடுக்கணும், ஆனால் அது முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மாயா இந்த வார எண்டில் என்னென்ன பண்ண போகிறாங்களோ, பூர்ணிமா என்னென்ன அடி வாங்க போகிறாங்களோ தெரியல, வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் ஒன்று நடந்துச்சுப்பா. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலையில் வந்து ஒரு ஹெல்மெட் இருக்கும், அதில் வந்து ஒரு கயிறு தொங்கும், கயிறுலோட எண்டில் வந்து ஒரு பால் இருக்கும், அந்த பாலை வச்சு ஒரு பிளாக்ஸ் எல்லாம் அடிக்கிருப்பாங்க, அதை கலைச்சி கீழே தள்ளணும் அப்படிங்கிறத கேமாக இருந்தது. இந்த கேமில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நிறைய பேர் தோட்டாங்க. விக்ரமாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், அர்ச்சனாவாக இருக்கட்டும், சித்ராவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே தோத்துட்டாங்க அப்படிங்கிறனால பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு இரண்டு ஜோடிகளாக வந்து கைகள் கட்டப்படும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இதில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கூல் சுரேஷும் விசித்ராமாவும் இவங்க ரெண்டு பேர் கைகள் கட்டப்படும் அப்படிங்கிற மாதிரியும், அர்ச்சனாவும் விஷ்ணுவும் இவங்க கைகள் கட்டப்படும் அப்படிங்கிற மாதிரியும், மாயாவும் மணியும் இவங்களோட கைகள் கட்டப்படும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இந்த மூணு பேர், அதாவது இந்த மூணு ஜோடிகளோட கைகள் கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிற சொன்னது மட்டும் இல்லாமல், இந்த கைகள் கட்டியிருக்குல்ல அதை வந்து மீறினீங்கன்னா, கழட்டினீங்க அப்படின்னா இன்னொருத்தர் ஆட் ஆகிடுவார் அப்படிங்கிற சொன்னாங்க. ரெண்டு பேராக இருக்கேன் நீங்கள், மூணு பேராக இருவங்கன்னு சொல்ல சொன்ன உடனே வந்து ஒரு கூட இருக்க முடியாது அப்படின்ட்டு அர்ச்சனாவும், மாயா வந்து மணி கூட இருக்க முடியாதுன்ட்டு ரெண்டு பேரும் கயிறை கழட்டிட்டாங்க. மாயா, மணி அண்ட் தினேஷ் இவங்க மூணு பேரும் ஆட் ஆனாங்கப்பா. அவங்க பிளான் பண்ணது வேற யாராவது வருவாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் தினேஷை கோத்து விட்டாங்க. அந்த ட்ரியோவில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு, அர்ச்சனா அண்ட் பூர்ணிமா இவங்க மூணு பேர் கைகளும் கட்டப்பட்டிருக்கு. நேற்று தான் வந்து சொல்லியிருந்தாரு அவர் வந்து விஷ்ணு வந்து பூர்ணிமாட்ட பேச மாட்டேன்ட்டு, ஆனால் அவங்களோட கையை கட்டி போட்டார். இதுக்கப்புறம் தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சது. ஓரமாக உட்காந்துருந்தாங்க, ஸ்மால் ஹவுஸில் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்தவங்க வந்து, நீங்கள் உங்களோட பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக ஆரம்பிச்சதுப்பா. விஷ்ணு வந்து அர்ச்சனாட்ட, உங்களோட பிளான் என்ன, எதுக்காக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, என்ன மாதிரி காட்ட விரும்புகிறீங்க அப்படிங்க மாதிரி கேட்குறக்கு அங்கே லைட்டாக ஆரம்பிச்சது. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு உள்ளே வந்த ரவீனா, அண்ணா நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆயிராதீங்கன்னா நல்லாவே இருக்காது, சண்டை போடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக விளையாட்டாக சொன்னது. அர்ச்சனா அது சீரியஸாக எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணாங்கப்பா. எமோஷனலாக நான் பிரேக் டவுன் ஆகுறது, உனக்கு அவ்வளோ விளையாட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேச அங்கே ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டாங்க. நார்மலாக ஆரம்பித்த சண்டை பெருசாக ஆகி அந்த கயிறை கழட்டி போட்டாங்கப்பா. லவ லவ லவன் பேசிக்கிட்டே இருக்காரு, இந்த மனசங்கூடலாம் இருக்கவே முடியாது, கயிறை கழட்டி போட்டாங்க. இதுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்க மாதிரி தெரில. ஆல்ரெடி வந்து விதிமீறல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால கேஸு மைக்ரோவெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்க. இன்னோட எபிசோடில் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது, வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதோட ஷோவும் முடிஞ்சது. இன்னைக்கு என்ன ஆக போகுது அப்படிங்க மாதிரி தெரில. ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. மாயா வந்து தினேஷை வந்து, என் கையை பிடிக்கலாம் தப்பு ப்ரோ, அப்படி நீங்கள் கையை பிடிச்சி டைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டையெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன ஆக போகுது இன்னைக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.